நற்பவி 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 பிரேம்சந்த் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநாடுடைய சிவனை போற்றி, என்னாட்டு அவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. உழவாரப்பணி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உழவாரப்பணி அப்படிங்கிறது மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒன்று. அதாவது ஒரு கோயிலில் போய் அந்த கோயிலை வந்து வேலை செய்வது தான் உழவாரப்பணி. சுத்தம் செய்கிறதாகட்டும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வேலை செய்து இங்கே வைக்கிறது, அங்கே வைக்கிறது, இல்லை அவர்கள் சொல்லக்கூடிய வேலைகளை செய்வது, தொந்தரவு இல்லாமல் செய்ய வேண்டும். நாம் போய் அங்கே போய் நாட்டாமல் பண்ணுற வேலை கிடையாது. நம்மளால் இயன்ற உடல் உழைப்பை போடக்கூடியது தான் உழவாரப்பணி. ஊட்டி பெறுகிறது மட்டுமே கிடையாது, எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நம்ம வீட்டை எப்படி சுத்தம் செய்வோம், அதுக்கு தனியாக நம்ம வேலையால் வச்சுருக்கோம் வைக்கலை. சில இடங்களில் நாம் தானே நம்ம பூஜை ரூமெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும். எல்லாவற்றையும் வேலையால் இடம் கொடுக்கக்கூடாது. சில இடங்களுக்குள்ளே வேலையாட்களே அனுமதிக்கக்கூடாது. பெட்ரூம்குள்ளெல்லாம் வேலையாட்களே அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா பெட்ரூம்ங்கிறது ஒரு தாம்பத்தியம் நடைபெறக்கூடிய இடம், ஒரு கணவன் மனைவியோட இன்டிமசி. வேலையாட்கள் அதுக்குள்ளே நுழைந்து அவர்களுக்கு ஒரு எண்ணங்கள், தகாத எண்ணங்களோ அது எண்டாத எண்ணங்களோ அல்லது ஒரு ஏக்கமோ. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலையாட்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள். ஸோ வேலையாலே வந்து நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருக்காங்க. குழந்தையை தூக்கிட்டு போகிறது, கடத்திட்டு போகிறது, இல்லை வந்து பணத்தை திருடுறது, இந்த மாதிரியான நெகட்டிவ் கர்மாஸ் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள்ன்ட்டு இல்லை, பொதுவாகவே சில இடங்களுக்கு வேலையாட்களை அனுமதிக்கக்கூடாது. நம்ம பெட்ரூம்லாம் வந்து நம்ம தான் சுத்தப்படுத்தி ஆகணும். அது மாதிரி இந்த உழவாரப்பணி அப்படிங்கிறத வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு கடமையாக செய்யணும், மிகச்சிறந்த கடமையாக செய்ய வேண்டும். நம்மளுடைய மிக முக்கியமான கொள்கைகள் அல்லது என்னுடைய ஆசைகள் ஆகட்டும், இல்லை வந்து கட்டளையாக கூட இருக்கலாம், எப்படி வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், கோயில் உழவாரப்பணிகள் அதிகமாக செய்ய வேண்டும். நான் எதுக்கு செய்யணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, அதில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ஏரியாவில் ஒரு கோயில் உழவாரப்பணி நடக்குதா, அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். உங்களால் என்ன உடல் உழைப்பை போட முடியுமோ போடுங்க, இல்லை எங்கே கோயில் உழவாரப்பணி நடந்தாலும் கலந்து கொள்ளுங்கள். ஒரு 10 பேரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உற்ற நண்பர்கள் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி, அதனால் ஏதாவது சுகம் கிடைக்குமான்னு நினைக்கிற ஆட்கள் இல்லாமல், இதை செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும்னு நினைக்கிற ஆளாக இல்லாமல், ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தர் ரெண்டு பேராக இருந்தால் கூட அவர்களை சேர்த்து கொண்டு இந்த உழவாரப்பணியை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ கேட்காமலே எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. வந்து ஒரு கோயிலில் போய் நாம் பணி செய்யக்கூடியது அப்படிங்கிறது வந்து கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட கோயில் வந்து இன்றைக்கி வந்து நிறைய கோயில்கள் வந்து பாலடைந்து போயிருக்கு, ஒருவேளை பூஜை இல்லாமல் இருக்கின்றது. இந்து நலத்துறை கோயில் சார்ந்துமே நிறைய கோயில்களும் சரி, இல்லை தனியார் கோயில்களும் சரி, பாடல் பெற்ற சிவாலயங்களும் சரி, பிரசித்தி பெற்ற கோயில்களை தவிர, பிரபலமடைந்த கோயில்களை தவிர, கூட்டம் போகும் கோயில்களை தவிர, நிறைய கோயிலில் வந்து விளக்கு எரியாமல் இருக்கின்றது. அந்த கோயில்களெல்லாம் போய் நாம் விளக்கு போடணும். கூட்டம் கூட்டமாக போகிற கோயில்களுக்கு போகிறத விட கோயில் இருந்து அந்த கோயிலுக்கு வந்து ஒரு தீபம் கூட போடாமல் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு, ஆலயத்திற்கு செல்லுங்கள். நான் அப்படித்தான் போவதுண்டு. நான் அப்படித்தான் எல்லா ஜீவசமாதிகளுக்கும் போவதுண்டு. நான் அப்படித்தான் நிறைய ஜீவசமாதிகளை வெளியே தெரிவித்திருக்கின்றேன். நான் போன இடங்கள் எல்லாமே நிறைய தெரிவித்திருக்கின்றேன். இப்போ எனக்கு வந்து எப்படி அப்படின்னா, நம்ம மட்டுமே சாமி கும்பிடணும், நம்ம மட்டுமே சுகத்தை அனுபவிக்கணும், நம்ம மட்டுமே இது எல்லாமே இந்த விஷயங்களை வச்சுக்கணும், இந்த விஷயத்தை வந்து நம்ம ஒழிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது நான் மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறேன். அவங்க 4 பேருக்கு சொல்லுவாங்க, 100 பேருக்கு சொல்லுவாங்க, 1,000,000 பேருக்கு போகட்டும். நம்ம என்ன இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? ஏன்னா வந்து ஒரு கோயில் அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த இடம். அந்த இடத்தில் போய் நம்ம உழவாரப்பணி செய்வதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எல்லாரும் நினைக்கிறாங்க கோயிலுக்கு போய் நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், இந்த கோயிலுக்கு நான் தான் இதை செஞ்சேன், அந்த கோயிலுக்கு என் குலதெய்வத்துக்கெலாம் நான் தான் கரண்ட்டு கொடுத்தேன், என் குலதெய்வத்துக்கு வந்து நான் தான் வந்து அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நான் கணக்கம்பட்டிக்கு போய் நான் அதை செஞ்சேன், நான் இந்த கோயிலுக்கு போய் இதை செஞ்சேன். இதெல்லாம் நீ செய்யலை,
அவர் கொடுத்ததுனால நீ செய்கிற. அவர் தான் உனக்கு கொடுத்தாரு, அவர் கொடுத்ததுலேருந்து தான் நீ கொடுத்துருக்க. அவர் கொடுத்த எல்லாவற்றையும் நீ கொடுக்கல, அதில் ஒரு பாதி கூட வராது, 10% கூட வராது. அவருக்கு செய்கிறத நீ சொல்லி காமிக்கக்கூடாது. நிறைய பேர் பெருமைக்கு மாவிடிப்பாங்க, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், இந்த கோயிலுக்கு நான் தான் அதை கொண்டேன், நான் 1.5 லட்ச ரூபாய்க்கு அதை பண்ணேன், நான் 10 லட்ச ரூபாய்க்கு இதை பண்ணேன், நான் ரோடு போட்டேன், நான் கோடு போட்டேன், நான் தான் வந்து கும்பாபிஷேகத்துக்கு இவ்வளோ செஞ்சேன். செய்ததை சொல்லாதே, சொல்கிறவனாக இருந்தால் செய்யாதே. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொருந்தும். கடவுளுக்கு செய்கிறது, குருவுக்கு செய்கிறது, கோயில்களுக்கு செய்கிறது, மகான்களுக்கு செய்கிறது, சித்தர்களுக்கு செய்கிறது, இதை எதையுமே விளம்பரம் படுத்தக்கூடாது. இதை எதையுமே நாம் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லி காமிக்கக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடாது. எந்த இடத்துல சொல்லலாம், இன்னொரு நபர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்காக அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் வந்து அதில் வந்து தலைக்கணம் வந்துடக்கூடாது, திமிர்த்தனம் வந்துடக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது, சாமிக்கே நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்து விடக்கூடாது. அங்கே கர்வம் மட்டுப்படும், ஆணவம் அப்படியே கீழே இறக்கப்படும். ஸோ வந்து கடவுளுக்கு செய்கிறதுங்கிறது வந்து கடவுள் கொடுக்காம நம்ம எப்படி செய்ய முடியும்? அவர் தான் அல்டிமேட்டு, இஸ் த ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி பவர், சுப்ரீம் யூனிவர்ஸ். அப்போ அவர் கொடுக்காமல் நீ எதையும் போய் செய்ய போகிறது கிடையாது. அவருடைய அனுமதி இல்லாமல் நீ அந்த இடத்துக்கே போக முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உளவார பணி மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, மற்றவன மாதிரி என்னால் வந்து கோயில்களுக்கு போய் வந்து நிறைய செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க போய் வந்து ஒரு விளக்கே எரியாத கோயிலில் போய் விளக்கு ஏற்றணும். மகாபலி சக்கரவர்த்தி ஒரு பிறவியில் வந்து ஒரு எலியாக இருந்து அணைய போகிற தீபத்தில் அந்த நெய்யை வந்து குடிக்கிறதுக்காக அந்த திரியை அப்படி தூண்டி விட்டுருவார், அது விளக்காக எரியும் பிரகாசமாக. இப்படிப்பட்ட விஷயம் நடந்ததுனால அடுத்த பிறவியில் அவர் அரசனாக பிறந்து அவருக்கு வந்து திருமாலால் மோட்சம் என்கின்ற விஷயம் கிடைக்கின்றது. பாதாள லோகத்தின் அரசனாக அவர் இருக்கின்றார். ஸோ வந்து ஒரு எலிக்கே இந்த இதுனா, ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கு நாம் ஒரு கோயிலில் போய் மானசீகமாக உளவார பணி செஞ்சோம் அப்படின்னா அந்த பரமாத்மா, பரந்தாமன், சிவபெருமான், பரபிரம்மஞ்சம், பரபிரம்மம், பிரபஞ்சம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், லார்ட் அல்மைட்டி, ஸோ அண்ட் ஸோ, எந்த மாதிரியான தெய்வமாக இருக்கலாம், கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பிரகாசமானதாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு மோட்சத்திற்குண்டான வழியை கொடுப்பார்கள். ஸோ உளவார பணி செய்வது அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் முடியாது. எப்படி வந்து கோதானம் பற்றி சொன்னனோ அதே மாதிரி தான் உளவார பணியும். பூர்வத்தில் அவர்களுக்கு அந்த கோயிலோட தொடர்பு இருக்கணும், பூர்வத்தில் அந்த கோயிலில் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்திருக்கணும், குளம் நன்றதாகட்டும், கூட்டி பெறுகிறதாகட்டும், சிலைகளை துடைப்பதாகட்டும், அல்லது தூண்களை துடைப்பதாகட்டும், அல்லது எச்சிலில் எடுப்பதாகட்டும், குப்பை பெருக்குவதாகட்டும், இல்லை பாத்திரம் கழுவுவதாகட்டும், கக்கூஸ் கழுவுவதாகட்டும், அதெல்லாம் வந்து உளவார பணிகள் என்று வந்த பொழுது அது சிறப்பாக வேலை செய்யும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லும்படி சில இடங்களில் வந்து உளவார பணிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் வெளியில் வந்து நம்ம பெருசாக விளம்பரப்படுத்துகிறதும் இல்லை, சொல்கிறதும் கிடையாது. ஒரு சில பேர் தனிப்பட்ட முறையிலேயே செய்கிறாங்க, நம்மகிட்டையும் சொல்லுவாங்க, நானும் போய் அதில் கலந்துக்கிறது உண்டு. அதை ஃபோட்டோ பிடிச்சி போட்டு இருந்து அப்படியே வந்து நாங்கள் செய்தோம், அதை செய்தோம், இதை செய்தோம்ங்கிறதெல்லாம் செய்கிறதுலாம் கிடையாது. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள், தனிப்பட்ட செல்லிட்ட பேசினுக்கு அதற்குரிய ஆட்களிடம் உங்களை நான் வந்து ஜாயின் பண்ணி விடுறேன். உளவார பணியை வந்து பெரிய அளவில் செய்யணும், நிறையா அதில் வேறு நிறைய பேர் கலந்துக்கணும். இன்னொரு விஷயம், கோயில்களில் எப்படி பிஹேவ் பண்ணணும் இருக்குது. கோயிலில் வந்து தேவையற்ற விஷயங்களை பேசக்கூடாது. ஒரு கோயிலுக்கு எதுக்கு போகிறோம், மன நிம்மதிக்காக போகிறோம். உளவார பணிக்கு போயிட்டு அங்கே போய் கதை பேசுகிறது, அங்கே போய் வந்து சினிமா பேசுகிறது, அங்கே போய் அரசியல் பேசுகிறது, அங்கே போய் அடுத்தவன் புரளியை பேசுகிறது, இல்லை அடுத்த விட்டு சங்கதியை பேசுகிறது, இன்னொருத்தரை விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து பேசவே கூடாது.
கோயிலுங்கிறது ஜீவாந்த பெற்றோர்கள் நிறைந்த இடம். நம்முடைய எனர்ஜி அப்படிங்கிறது அதுவும் டிவைன் எனர்ஜி. நமக்குள் பரம்பொருள் இருக்கின்றார், நமக்குள் இறைவன் இருக்கின்றார், நம்முடைய மனசாட்சியே இறைவன். முடிந்த அளவுக்கு கோயிலில் வந்து பேச்சே குறைச்சிடணும், மௌனம் மௌனத்தில் தான் இருக்கணும். கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் பேசுகின்றதா? கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். மௌனம் மந்திரம் சொல்கிறது, மந்திரநாதம் தான் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதை மாதிரி தான் நாம் போய் எங்கள் சில 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 சலன்னு பேசுகிறதெல்லாம் தப்பு. உழவார பணிக்கு உங்களுடைய நபர்களை, நண்பர்களை, உற்ற நண்பர்களை அல்லது உறவினர்களை, சகோதரர்களை சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய உழவார பணி செய்ய வேண்டும். அது வந்து அடுத்து வரும் தலைமுறையினருக்கும் சந்ததியினருக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இன்றைக்கே வந்து சின்ன பிள்ளையில் கூட்டு போகணும் அந்த மாதிரியான வேலைகளுக்கு. சனி ஞாயிறு லீவா, பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கோயில்களுக்கு கூட்டு போய், பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு தான் போகணும்னு இல்லை, பிரசித்தி அடையாத கோயில், பாலடைந்த கோயில், அங்கே போய் வந்து ஆள் யாரும் வரலையா, நம்ம பிள்ளையை மட்டும் நம்ம கூப்பிட்டு போய் இப்படி தான்ப்ப விலை கேட்கணும், இப்படி தான்ப்ப கூட்டி போயிருக்கணும், நாளைக்கு எனக்கு அப்புறம் நீ இந்த மாதிரியான வேலைகளை செய்யணும், உனக்கு எப்போ கஷ்டம் வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு கோயிலில் போய் முன்னால் முடிஞ்ச வேலையை செய், உன்னால் என்ன முடியுமோ அதை செய், இந்த கோயிலே கதின்னு இது, உன் வாழ்க்கையே நல்லா இருக்கும்னு மாற்றி விடுங்க. சும்மா படத்துக்கு கூட்டு போகிறது, பீச்சுக்கு கூட்டு போகிறது, அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலரான விஷயங்கள் எல்லாமே இருக்கலாம், உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷமும் எல்லாமே இருக்கலாம். ஏதாவது ஒரு வாரத்தில் இப்படி மாற்றி விடுங்க. சின்ன பிள்ளையில் வந்து கூட்டுட்டு போய் அதை வந்து செயல்படுத்துங்கள். அதே மாதிரி உழவாரப் பணிகளில் வந்து சின்ன பிள்ளையில் வந்து ஈடுபடுத்தி பாருங்கள். நாளைக்கு நாமளே படுத்து கிடந்தாலும் அவங்க வந்து கூட்டு போகணும், வா கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலில் போய் விளக்கு போட்டு வரலாம், அதை போய் சுத்தம் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. அவங்க அதில் இந்துவாக இருப்பாங்க, அவங்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, ஆர்வமாக இருப்பாங்க, அது நமக்கு ஒரு சக்தியாக இருக்கும். ஸோ குளம் விளங்க உழவார பணி செய்வதும் மிகச்சிறப்பான பரிகாரமாக வேலை செய்யும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த், நம்பிராஜன்.